Hello students, so now we discuss the characterization of some definitions. So the varayaregal, the diode sila varayaregal enna irukku appdin paapom. Idhila die affinity, affinity appdinal enna na or attraction. So appo dies vandu fabric oda alladhu andha textile oda enna pannum appadina or affection or attraction vandu uruvaakum. So the attraction between dies and fiber with dyeing condition, that is called dye affinity. So what is dye affinity appdin kettingna, the attraction between adhaadu inda dye ku the fabric irukkingla adukku idiye irakkudiya or attraction force, ana eppo dyeing panumbolude adukku saayam etrum bolude irakkudiya andha eerpu visai da vandha inda dye affinity appnu solrom. So the dye molecule vandu transfer enga nd enga na pathingna inda dye path la nd டெக்ஸ்டைல் மெட்டீரியலுக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ த டை மாலிகூல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டை பாத் டு டெக்ஸ்டைல் மெட்டீரியல், ஸோ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் ஆர் டெம்பரேச்சர். ஸோ தட் இஸ் அ கண்டிஷன். இந்த டையிங் கண்டிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் ஹீட் அண்ட் ஆர் டெம்பரேச்சர், நம்ம வந்து இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி தான் நாம் இந்த டை அஃபினிட்டியை நம்ம இந்த ப்ராசஸை நம்ம நடத்தணும். ஸோ இந்த அஃபினிட்டி அப்படிங்கிறது அதாவது அந்த ஈர்ப்பு விசை இந்த டை சாயத்துக்கும் அந்த ஃபைபருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை எதை பொறுத்து மாறும் அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். ஸோ நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஈர்ப்பு விசை இந்த அட்ராக்ஷன் வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் குறையவோ அல்லது அதிகரிக்கும் பொழுது இந்த அஃபினிட்டி ஆஃப் இந்த டைஸோடைய இது வந்து மாறும்.